உங்க இஸ்லாம் மதத்தினுடைய முக்கியமான ஒரு பங்களிப்பு தேசத்துக்காக நீங்க என்ன செய்ய காத்துக் கொண்டிருக்கீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள்? இப்ப இந்த தேசத்துக்காக வேண்டி முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க கேள்வி. இப்ப தேசத்தை பொறுத்த வரைக்கும் தேசத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நிலை வரும் பொழுது முஸ்லீம்கள் அளவுக்கு நான் வந்து குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்ல வரலாற்று ரீதியாக உள்ளது. மற்ற யாரும் தேசத்திற்கு பங்களிப்பு செஞ்சது கிடையாது. இதை நான் சொல்லவில்லை, வெள்ளையர்கள் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணியிருந்த பொழுது தியாகம் செய்தவர்களில், உயிர் தியாகம் பொருள் தியாகம் செய்தவர்களில் தங்கள் சதவிகிதத்துக்கு அதிகமான பங்களிப்பை செய்தவர்கள் முஸ்லீம்கள் தான் என்று சொல்லி இல்லஸ்டேட் வீக்லி என்ற அந்த பத்திரிகைகளை ஆசிரியராக இருந்த உலகத்தில் சிறந்த எழுத்தாளராக கருதப்படுகிற குஷ்வந்த் சிங் அவர்கள் தெளிவாக அந்த பட்டியலோட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தார். இப்போ நாங்கள் எவ்வளவு சதவீதம், 100 பேர் சாகுறான்னா நாங்கள் 10 பேர் தான் சாகணும். ஆனால் நாங்கள் சதவீதத்துக்கு மேலாக இந்த நாட்டுக்காக நினைஞ்சிருக்கிறோம், அர்ப்பணிச்சு நாட்டுக்கு நெருக்கடியான நேரத்தில் உதவி செய்யணும்னு வந்தால் முஸ்லீம் சமுதாய அளவுக்கு யாரும் செஞ்சது கிடையாது. எப்படிலாம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம், சில உதாரணங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது பழைய தேவைக்கு தானே உதவி செய்யணும். இப்போ காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கம்னு கொண்டு வந்தார். ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன அர்த்தம், வெள்ளக்காரனுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையும் ஒத்துழைப்பு வாரி கொடுக்கறது இல்லை, படிக்கிறது இல்லை, அவன்கிட்ட வேலை பார்க்கறது இல்லை, இதெல்லாம் ரிசைன் பண்ணுங்க, வெள்ளக்காரன்கிட்ட வேலை பார்த்தாலும் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, படித்தாலாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே இதை முஸ்லீம் மட்டும்தான் கடைப்பிடிச்சாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய இந்த அறிவுரையை மற்ற யாரும் கடைப்பிடிக்கல. உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களேயானால் அந்த காலத்தில் இருந்த சில தலைவர்களை உங்களுடைய நினைவு கொண்டு வர்றேன். காகிதம் இல்லத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அண்ணா கேள்விப்பட்டிருக்கிறீங்க, காமராஜர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அது மாதிரி வந்து பக்தவசலம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அன்பழகன், நெடுஞ்சலிங்க, மதியழகன், அது மாதிரி வந்து இப்ப இருக்கிற கலைஞர் இவங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இவங்களெல்லாம் அந்த சமகாலத்துல அந்த சுதந்திர போராட்டம் நடந்த காலத்துல ஒரு இளைஞர்களாக படிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. சுதந்திர போராட்டம் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஆட்கள் எல்லாம் நினைஞ்சாங்க மாணவர்களாகவோ பேராசிரியர்களாகவோ இருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த அறிவிப்பு செஞ்ச உடனே காகிதம் இல்லத்து மட்டும்தான் என்ன பண்ணார், படிச்சுக்கிட்டு இருந்தார்ல அந்த காலத்து பிஏ என்ன படிச்சாரு, படிச்சுக்கிட்டு இருந்தவரு காந்தி சொல்லிவிட்டார்னு சொல்லி படிப்பை விட்டுட்டு வெள்ளக்காரன் படிப்பை படிக்க மாட்டோம் அப்படின்னு வெளியே வந்துட்டார். ஆனா அண்ணா படிச்சார், அண்ணா நினைஞ்சார் டபுள்யூமே படிச்சார். ஒத்துழையாமை இயக்கத்தை அவங்க கேட்டு இருந்தால் அவங்க படிச்சிருக்க முடியுமா? நெடுஞ்சலியும் படிச்சார், அன்பழகம் படிச்சார், கருணாநிதி ஃபெயில் ஆனதுனால படிக்கல, அவரும் படிச்சார், 11 வரைக்கும் படிச்சாரு, அவர் ஃபெயில் ஆனதுனால எஸ்எஸ்எல்சி ஃபெயில், அவர் ஃபெயில் ஆனதுனால மறுபடியும் அவர் படிக்கலையே தவிர அவரும் படிச்சார், படிப்பை வந்து அவர் தியாகம் பண்ணல. அவர் மதியழகன் படிச்சாரு, இரா செலியன்னு பேருக்கார் அவர் படிச்சாரு. அப்ப எல்லா சமுதாய தலைவர்களையும் நீங்க இப்படி பாத்தீங்கன்னா எங்க சமுதாயத்துக்காரனவன்னா நாட்டுக்காக காந்தி சொல்லிவிட்டாருன்னு சொல்லிட்டு படிச்சவன்லாம் விட்டு முடியாது, அதான் படிக்காத ஆளுக்கு இன்னைக்கு இருக்கிறோம். நாங்க கும்பிட்டையில கொஞ்சம் பேர் இருக்கிறோமே, எங்க அப்பம் படிச்சா நாங்க படிச்சிருக்க முடியும், எங்க அப்பம் பாட்டெல்லாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா தேசத்துக்காக வேண்டி காந்தி சொல்லிட்டாருன்னு சொல்லி படிப்பை விட்டுட்டு வந்ததுனாலதான் நாங்க இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம். அவர் ஒத்துழையாமன்னு சொன்னாருன்னா எங்க ஆளுக்கு என்ன செஞ்சா ஒருபடி மேல போய் ஆங்கிலம் படிக்கிறது ஹராமுன்ட்டான், ஹராம்னா பாவம், ஆங்கிலம் படிக்கிறது ஹராமு பள்ளிவாசல் அறிவிக்கிறாங்க. எதுக்காக வேண்டி, காந்தி சொல்லிட்டாரு நம்ம ஆங்கிலம் படிக்க கூடாது, வெள்ளக்காரனை வெறுக்கணும், வெறுத்தா தான் நல்லா சண்டை போடலாம், வெறுத்தா தான் விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலம் படிக்கிறத பாவம் அறிவிப்பு செஞ்சு ஜட்ஜிகள் வெளியே வந்தார்கள், முஸ்லிம்கள் மட்டும்தான் வந்தார்கள். அது மாதிரி வந்து படிப்ப பேராசிரியர் வெளியே வந்தார்கள், முஸ்லிம்கள் மட்டும்தான் வந்தார்கள். படித்த மாணவர்கள் வெளியே வந்தார்கள், படிக்காம முஸ்லீம் மட்டும்தான் வந்தார்கள், மற்ற யாரும் கேட்கல. அப்ப இந்த மாதிரியான ஒரு தியாகம் வந்து நாங்க தேசத்துக்கு தேவைன்னு வரும் பொழுது உசுரை கொடுத்து நாங்க நினைஞ்சிருக்கிறோம், தியாகம் பண்ணி காட்டியிருக்கோம். அதே மாதிரி வந்து வழிபாட்டு தலங்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. வழிபாட்டு தலத்துல கடவுளை தானே வழிபடுவாங்க, இந்து கோயில்ல கோயில் சாமி கும்பிடுவாங்க, கிறிஸ்தவ சர்ச்சுகள்ல இயேசுநாதரே மேரியே என்ன செய்வாங்க வழிபடுவாங்க, சீக்கியர்களுடைய குருத்வாராக்கள் அந்த புஸ்தகத்தை கிரந்த சாஹிப் புஸ்தகத்தை வழிபடுவாங்க. இப்படியான வழிபாடுகள் தான் நடக்கும். எங்க பள்ளிவாசல்கள் முஸ்லீம்களுடைய வழிபாட்டுத்தலம் பள்ளிவாசல் இருக்க, அதுல சுதந்திர போராட்டத்தை பத்தி அந்த வெள்ளிக்கிழமையை பயன்படுத்துவாங்க. வெள்ளிக்கிழமை சொற்பொழிவை வெள்ளக்காரனை விடக்கூடாது, எதிர்க்கணும், நம்ம மார்க்க கடமை, அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு அடிபணிய கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க மக்களுக்கு போதனை செஞ்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஊபியில தேவ்பந்துங்கிற சஹாரம்பூர்ங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவ்பந்துங்கிற ஒரு ஊர்ல ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல முஸ்லீம்கள் தொழுது விட்டு இந்த மாதிரி உரை நிகழ்த்துறாங்க, வெள்ளக்காரனை எதிர்த்து நம்மெல்லாம் போராடணும், களமிறங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது திமு திமுன்று உள்ள நுழைந்த போலீஸ்கார ஆங்கிலேய படை பரங்கி படை என்ன செய்யுது, உள்ள நுழைஞ்சு பள்ளிவாசல்ல தொழுது இந்த மக்கள் எல்லாம் சுட்டு தள்ளுறான்.
அந்த ரத்தக்கரைகள் இன்னைக்கு படிஞ்சு மத்திய அரசாங்கத்துடைய தொல்பொருள் இலாக்காவில் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பேர் ஹூனி மஸ்ஜித், ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல். தொழுகை நடக்கிறது இல்ல அந்த பள்ளியில. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பள்ளிவாசலுக்குள்ள போய் தான் வந்து குண்டுமலையை பொழிஞ்சிருக்காண்டா என்ன அர்த்தம்? பள்ளிவாசலையும் நாங்கள் நாட்டுக்காக பயன்படுத்தணும், நாட்டு விடுதலைக்காக வேண்டி. சோ அந்த மார்க்கத்துக்கு மட்டும் பயன்படுத்தல, கடவுளை வழிபடுறதுக்கு மட்டும் பயன்படுத்தல, இந்த வெள்ளக்காரனை விரட்டுறதுக்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இதெல்லாம் ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், அது ஒரு பக்கம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து வெள்ளக்காரனுக்கு எதிராக படை அமைக்கிறார். அவர் ஒரு தேசிய படை ஒன்று அமைக்கும் பொழுது என்ன செய்யறோம், அந்த படைக்காக வேண்டி வாரி வாரி வழங்கணும், மக்கள் ஆயுதங்கள் வாங்குறதுக்கு போறாரு, பர்மாவுக்கு போறாரு. பர்மாவும் இந்த காலனி நாடா இருந்தது, வெள்ளக்கார கையில் பிரிட்டிஷார் கையில் இருந்தது, ஒரே நாடு இந்தியா பர்மா எல்லாமே ஒரே காலனி, பிரிட்டிஷார் கையில் இருந்தது. பர்மாவில் போய் அங்கே போய் இப்போ நிதி திரட்ட போனால் அவருக்கு நிதியே திரளலை. அப்போ என்ன பண்ணுறாரு, வள்ளல் ஹபீப்னு ஒருத்தர் இருந்தார். இந்த வள்ளல் ஹபீப் வந்து அன்றைக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாரு, அன்றைக்கு 1 கோடி, இன்றைக்கி 1000 கோடிக்கு சமம். அன்னைக்கு ஒரு பவுன் நகை 3 ரூபாய்க்கு வித்துச்சு, வெறும் 3 ரூபாய்க்கு. அந்த காலம் 1 பவுன் தங்க நகை வெறுமனே 3 ரூபாய்க்கு வித்துச்ச, அந்த காலத்தில் 1 கோடி ரூபாய் என்பது இன்றைக்கு 1000 கோடிக்கு மேலே. அவ்வளவு பெரிய மொத்த சொத்தையும் கொடுத்து நீ வெள்ளக்காரனை எதிர்க்கிறங்கிறே, அந்த அப்படி பீரங்கி வாங்கிக்க, துப்பாக்கி வாங்கி, என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த படை அமைப்பதற்கே காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு ராணுவ அமைச்சார, அந்த ராணுவ அமைச்சதுக்கும் ஒரு அரசாங்கத்தை அமைச்சார, அது அமைச்சதுக்கும் காரணமா இருந்தது யாருன்னு கேட்டா எங்க சமுதாயத்தை அப்படி தியாகம் பண்ண மொத்த சொத்தையும் ஒருத்தன் எழுதி கொடுத்தான். அதே மாதிரி வந்து கடல்ல வாணிகம் பண்ணக்கூடாது, கடல்ல எங்களுக்கு தான் உரிமை, கப்பல் விடக்கூடாதுன்னு தடை செய்யும் பொழுது கப்பல் ஓட்டணும்னு பிரச்சனை வருகிறது. கப்பல் ஓட்டுவதற்காக வேண்டி பாரதியார் என்ன பண்றாரு, இந்தியாங்கிற பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கிறார், கப்பல் வாங்க வேண்டி இருக்கிறது, பணம் வேண்டும், தேசபக்தர்கள் அள்ளி அள்ளி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. மொத்தம் அவர் வாட்டு வார வாரம் இந்தியா பத்திரிகையில விளம்பரம் வந்துகிட்டே இருக்கிறது. மொத்தம் வந்தது என்னன்னா 13 அணா வந்துச்சு. எவ்வளவு வந்துச்சு அந்த காலத்துல? அணா 1 ரூபா கூட இல்ல. அப்ப 13 அணா வசூலா இருக்கிறது கப்பல் வாங்குறதுக்காக வேண்டி. அப்ப அந்த காலத்தில் என்ன பண்றாரு, பக்கீர் முகமது ராவுத்தர் என்பவர் 1 லட்ச ரூபா கொடுக்கிறார். மொத்த மக்களும் கொடுத்தது 13 அணா, 1 ரூபா கூட இல்ல. ஒரு பக்கீர் முகமது ராவுத்தர் என்ன செய்யறாரு, தூத்துக்குடியை சேர்ந்த பக்கீர் முகமது ராவுத்தர் வந்து 1 லட்சம் ரூபாய் என இது கொடுக்கிறாரு. அந்த ரூபாய் கப்பலை வாங்கப்படுது. அவர் தான் அந்த கப்பல் வாங்குற கமிட்டிக்கு செக்ரட்டரியா அவர் இருக்கிறாரு. இவர் துணை செக்ரட்டரியா தான் அந்த வஉசி. ஆனால் வரலாற்றுல எப்படி மறைச்சு விட்டாங்க, கப்பலுடைய தமிழன் வஉசின்ட்டாங்க. வஉசி வந்து இவர் வாங்கி கொடுத்தாரு, ஓட்டினாரு. தவிர அந்த கமிட்டிக்கு தலைவர் யாரு, பக்கீர் முகமது ராவுத்தர் தான். அப்ப கப்பல் வாங்கணும்னு அள்ளி கொடுத்தது யாரா இருந்தாங்கன்னா நாங்க தான் இருந்திருக்கோம், ரத்தன் சந்திரக்கு நாங்க தான் நின்றுருக்கோம். அடி எல்லாத்துக்குமே இந்த அதிகமான தியாகங்கள் இந்த மதுரையில் நடந்த கல்லுக்கடை மறியல்ல, நீங்க மதுரையில போய் எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க. அந்த கல்லுக்கடை மறியல் காந்தி அறிவிச்சார, அந்த கல்லுக்கடை மறியல்ல 19 பேர் கைது செய்யப்படுறாங்க, 15 பேர் முஸ்லீம், 4 பேர் தான் மற்றவங்க. யார் களத்தில் நின்றாங்க வழங்குதா? அந்த காலத்துல மறியலுக்கு போனால் பின் எடுத்துருவாங்க, எந்த காலத்து போராட்டம் மாதிரி கிடையாது. மண்டபத்தில் வச்சு சாயந்தரம் உள்ள விளையாட்டுலாம் கிடையாது, போட்டானா 6 மாசம் கடுங்காவல், 7 வருஷம் கடுங்காவல் போட்டு விட்டுருவாங்க. அந்த காலத்துல கல்லுக்கடை மறியலுக்கு என்ன செஞ்சா, போய் 19 பேர்ல 15 முஸ்லீம் இருந்தா என்ன கணக்கு இது? இப்ப யார் நின்றா வெள்ளக்காரனை எதிர்த்து? எல்லாரும் அவங்கவுங்க அவங்களாம் நீ பதவியில் இருக்கிறாங்க, சுதந்திரம் வேணாம்னு சொன்னவங்க, அவங்களுக்கு அக்காலத்து வாங்கினவங்க, அவங்களை ஜாஜா பண்ணவங்க, வாஜ்பாய் மாதிரி சுதந்திர போராட்டத்தில் அவர் பொய்யா கைது பண்ணிவிட்டாங்க, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு காட்டி கொடுத்துட்டு போயிட்டார், எழுதி கொடுத்தாரு, கடிதத்தை வெளியிட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது எங்களை சுத்தமா வேலை இல்லை, கல்வி இல்லைன்னு ஒதுக்குனால ஒதுங்கி இருக்கிறமே தவிர, நாளைக்கு ஒருக்கா தேசத்துக்கு இப்ப தேவை ஒண்ணும் கிடையாது. தேசம் தன்னால போயிட்டு இருக்கிறது, எவனை ஆக்கிரமிச்சா வச்சிருக்கான் காப்பாத்துறதுக்கு. நாளைக்கு ஒரு வெள்ளையர் ஆதிக்க மாதிரி ஒண்ணு வந்தால், இப்பவும் சொல்றோம், நீங்க எவ்வளவுதான் புறக்கணிச்சாலும் சரி, விரட்டுறதுல வழக்கமும் நாங்க தான் முதல் நடிப்போம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒண்ணும் ஆபத்து கிடையாது, இந்தியா வல்லரசாச்சு, நல்லா சொகுசா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, எந்த கவலையும் கிடையாது. சந்திரனுக்கு ஆள் அனுப்ப போறாங்க, வெறும் ராக்கெட்டை விட்டாங்க, இனிமே ஆள் அனுப்புறது என்ன? இந்தியாவுக்கு ஆபத்து இருக்குது? ஒரு ஆபத்து கிடையாது. இந்தியாவுடைய ஆபத்தான கட்டத்தில் வந்து அன்றைக்கும் நாங்கள் தான் நின்றிருக்கிறோம், நாளைக்கு வரக்கூடாது, இறைவன் காப்பாற்ற வேண்டும். அப்படி வந்தால் எங்க மண் எங்க நாடுங்கிறதுக்காக வேண்டி அதிகம் தியாகம் செய்தவர்களா இருப்போம், அதுதான் சொல்ல முடியுமே தவிர, இப்ப நாங்க என்ன செய்யணும், இப்ப என்ன செய்யணும், தேசத்துக்கு என்ன ஒண்ணு தேவையில்லையா? இப்பதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஒன்னு வேணா செய்யலாம், இப்ப ரத்த தானம் செய்யறது இருக்குல்ல தமிழ்நாட்டில். நான் உடனே ஒண்ணு கேட்கிறேன், நெஞ்ச தொட்டு சொல்லணும், தமிழ்நாட்டில் நாங்க தான் ரொம்ப சிறுபான்மை சமுதாயம், 13% நாங்க இருக்கிறோம் எங்க கணக்குப்படி, அரசாங்கம் கணக்குப்படி நாங்க 7 தான் இருக்கிறோம் சொல்றாங்க. அப்ப 107 தான் நாங்க இருக்கிறோம். அப்ப இந்த ரத்த தானம் செய்யறாங்கல்ல தமிழ்நாட்டு அளவுல, மொத்தமா எல்லா அமைப்புகளும் ரத்த தானம் செய்யறாங்க. இந்த ரத்த தானம் செய்வதற்காக வேண்டி ஒரு விருது கொடுப்பாங்க வருஷ வருஷம், யாரு அதிகமாக லார்ஜ் நம்பர்ல ரத்த தானம் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி விருது கொடுப்பாங்க. அந்த விருதுல நாங்க சிறுபான்மை சமுதாயம், நாங்க தான் இந்த போன வருஷம் ஜனாதிபதி கவர்னர்கிட்ட இருந்து மாநிலத்தில் அதிக ரத்த தானம் செய்தவர்களுக்கு முதல் விருது வாங்கியிருக்கிறோம். முதல் அதுக்கு முந்தின வருஷம் நாங்க தான் வாங்கினோம்,
போன வருஷமும் நாங்க தான் முதலிடத்துல வந்தோம், அதுக்கு முந்தின வருஷம். அப்ப இந்துக்கள் சமுதாயத்தில் எவ்வளவு அமைப்புகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்த்து கூட நாங்க எவ்வளவு ரத்தம் கொடுத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கொடுக்கவில்லை, கிறிஸ்தவ சமுதாயம் கொடுக்கவில்லை. அப்ப நாங்க தான் அதுக்கு முந்தின வருஷம் இரண்டாவது இடத்துல வந்தோம். அதை ஒரு